வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அனிதா ராமசாமி. இதுவரைக்கும் காளைகளை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்களை நாம போன காணொளிகள்ல பார்த்தோம். இன்றைய காணொளி சிறிது மாறுபட்ட காணொளி, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். வாங்க காணொளியை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இவர் குருவை கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் அவர்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பகுதியில நிறைய பேர் காலை தான் வச்சிருக்காங்க. நானுமே பார்த்திருக்கேன், நிறைய பேர் காலை வச்சுதான் பார்த்திருக்கேன். ஆனா குதிரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேர் தான் குதிரை வச்சிருக்காங்க, அதுல நீங்களும் ஒருத்தர். அப்புறம் நீங்க சொன்னீங்க இது வந்து நம்ம நாட்டு குதிரை அப்படின்னு சொன்னீங்க, கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படிங்க இந்த குதிரை மேல ஆர்வம் வந்தது உங்களுக்குங்க? எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே குதிரை மேல தனி ஆர்வமுங்க. அதுல வந்து நாட்டு குதிரைன்னா ரொம்ப பிடிக்குமுங்க. அதனால நம்ம வந்து நம்ம பாரம்பரியத்தை காப்பாற்றணும், இது பண்ணணும்னு சொல்லி நாட்டு குதிரை நான் வச்சுக்கிறேங்க. சரிங்கண்ணா, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ நாட்டு குதிரையிலேயே பார்த்தீங்கன்னா எப்படிங்கண்ணா, வகைகள் நிறைய இருக்குதுங்களா இல்லை ஒரே குதிரை தானுங்களாண்ணா? நாட்டு குதிரைங்கிறது ஒரே வகை தானுங்க. அதில் வந்து கலர் மாறி வருமுங்க, குதிரையோட நிறம். சரிங்க. மற்றபடி குதிரையோட ஹைட்டு வந்து பெருசு சிறுசு அந்த மாதிரி வருங்க. சரிங்கண்ணா. நிறமுங்கிறது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சுத்தமான செவலைங்க. சரிங்க. இதுலயே வந்து கால் நாலு கால் கருப்பு வருங்க. சரிங்க. இதே நிறத்துல வந்ததுன்னா அது குமேத்துன்னு சொல்லுவாங்க. குமேத்துங்க? ஆமா, கறிக்கால் குமேத்து அப்படிம்பாங்க. சரிங்க. சுத்தமான வெள்ளை நிறத்துல வந்ததுன்னா அந்த குதிரையை நொக்கரா அப்படிம்பாங்க. என்னதுங்கண்ணா? நொக்கரா. நொக்கராங்க. சரிங்க. அப்புறம் பிரவுன் கலர் சட்டையில வெள்ளை கலர் கலந்து வருங்க. சரிங்க. அந்த குதிரையா அப்ளாக் அப்படிம்பாங்க. சரிங்க. இந்த மாதிரி நிறைய வகை இருக்குதுங்க. சரிங்க. கருப்பு கலந்த மாதிரி வந்ததுன்னா கல்டாம்பாங்க. சரிங்க. செவள நேரத்திலேயே கொஞ்சம் கருப்பு சேர்ந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கு வந்து சுரங்கம் அப்படிம்பாங்க. ஓ சரிங்க. சரி, இந்த மாதிரி நிறைய நிறம் வருங்க. அது அந்த குதிரையை பார்த்து நம்ம சொல்லும் போது தெரியுங்க. சரிங்க. சரிங்க அண்ணா, இப்போ குதிரையில பார்த்தீங்கன்னா சுழி அப்படின்னு சொல்றாங்க. சுழி அப்படின்னா என்ன, அதில் எத்தனை வகை இருக்குங்க? சுழிங்கிறது வந்துங்க நம்ம நாட்டுக்குதிரை பொறுத்த வரைக்குங்க ஒன்பது சுழி சுத்தமாக இருக்கணுங்க. சரி. அந்த ஒன்பது சுழியில வந்து இது ரெண்டு மஸ்தவம்ங்க. மஸ்தவம். சரி. மஸ்தவம் ரெண்டு சுழிங்க. சரிங்க. மதிமுகம் மூணு சுழிங்க. சரிங்க. ஒன்று ரெண்டு மூணுங்க. சரிங்க. இது ரெண்டு முன்பறவை பின்பறவைங்க. சரிங்க. அப்புறம் இது ரெண்டு பின்பறவைங்க. சரிங்கண்ணா. முன்னாடி வர்றது ரெண்டும் முன்பறவைங்க. சரிங்க. பின்னாடி அதே மாதிரி வர்றது பின்பறவைங்க. இந்த ஒன்பது சுழி வந்து சுத்தமா இருக்கணுங்க. சரிங்கண்ணா. குதிரைக்கு எப்பவுமே யாரு வாங்கினாலும் அது போக இந்த சுழிலேயே ஆகாத சுழி வருங்க. இந்த மஸ்தவம் வந்து நம்ம காதை பிடிச்சி பார்க்கல, இங்க மேல வரக்கூடாதுங்க. சரிங்கண்ணா. இங்க மேல வந்ததுன்னா இது வந்து உச்சி முட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அது உச்சி முட்டி உடையவனை கொல்லும் அப்படிம்பாங்க. ஓகே. வச்சிருக்கிறதுல. சரிங்க. சரிங்க. இதுலயே வந்து இங்க பகட்டுல வரும் இங்க. சரிங்க. இந்த சுளை வந்து மண்ணை குத்தும் அப்படிம்பாங்க. சரிங்க. அந்த சுளையும் நம்மளுக்கு ஆகாத சுளை. சரிங்க. சரிங்க. அப்புறம் கால் ரெண்டுல விலங்கு சுளை வருங்க. சரிங்க. அந்த சுளை வரக்கூடாதுங்க. சரிங்க. இங்க வந்து நெத்தி சுழிய ஒட்டி கண்ண ஒட்டி கீழே வரக்கூடாதுங்க. சரிங்க. கண்ணில இருந்து கீழே வர்றது வந்து முக்கண்ணன் அப்படிம்பாங்க. சரிங்க. அந்த சுழி ஆகாதுங்க. சரிங்க. இந்த நெத்தி சுழி ஒட்டியே இப்படி ரெண்டு சுழி வருங்க. சரிங்க. அது வந்து பாசிங் சுழி அப்படிம்பாங்க. சரிங்க. அந்த சுழி வந்து இருந்து குதிரை வச்சிருந்தா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும்ங்கிறது ஒரு ஐதீகம். ஐதீகம்ங்க. ஓ சரிங்க, சுவாரஸ்யமான தகவலுங்க. ஆமாங்க. அதுலயே இங்க பத்தாவது சுழிங்கிறது இந்த இடத்துக்கு வரும். சரிங்க. இது வந்து நம்ம குதிரைக்கு காலர் போடுவோங்க. சரிங்க. அதுக்கு படாம இந்த சைடு வரணுங்க. சரி. அப்படி வந்ததுன்னா அது நல்ல சுழிங்க. ஓ சரிங்க. இந்த காலர் போடுற இடத்துல வந்ததுன்னா அது ஆகாத சுழிங்க. சரிங்க. அது வந்து கன்னிக்கட்டு சுழின்னு சொல்லுவாங்க. சரிங்க. சரிங்க. அப்ப மொத்தம் வந்து குதிரைக்கு வந்து பத்து சுழிங்களா? சுழிங்கிறது வந்து நாட்டு குதிரை எந்த குதிரையா இருந்தாலும் ஒன்பது சுழி ஸ்தானத்துல கரெக்டா இருக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேல வர்றது நம்மளுக்கு அபூர்வமுங்க. அது வந்து ராஜயோகம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு பத்து பதினொன்னும் வரலாமுங்க.
சரிங்க சரி கரெக்டான இடத்துல இருக்கலாம்ங்க அப்படி 10வது சுளைக்கு மேல வர்றப்பவே இந்த நான் சொன்ன சுளையில 1 2 மாறி இருந்தா ஒண்ணும் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க சரிங்க அவ்ளோதான் சுளியோடது அண்ணா இப்ப சுளிய பத்தி ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க இப்ப குதிரையில சுளி தவிர்த்து வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்காங்களா வேற முக்கியமானதுனா இப்ப நம்ம குதிரையில வந்து அந்த மாதிரி இல்லீங்க சரிங்க வேற குதிரைகள் வந்து இந்த மாதிரி வெள்ள வந்து நெத்தியில வருமுங்க சரிங்க அப்படி நெத்தியில வெள்ள வந்து ஸ்ட்ரைட்டா வந்து நேரா வந்துட்டா தப்பு இல்லீங்க சரிங்க இதே வெள்ள வந்து ஒரு மூக்குக்குள்ளே மட்டும் உள்ள போகுதுனா அது வந்து ஆகாதுமாங்க சரிங்க சரிங்க அப்புறம் வர்ற வெள்ள வந்து துண்டாகாம வரணும்ங்க சரிங்க பாதி இங்க துண்டாயி பாதி இங்க வந்ததனா அது துண்டு வெள்ளை ஆகாதுமாங்க சரிங்கண்ணா அந்த மாதிரி குதிரை ரோட்ல போகையில ஒரு சில நேரத்துல பயந்துக்குங்க சரிங்க அது வந்து ஆகாதுமாங்க சரிங்க அப்புறம் கால்ல வந்து பாத்தீங்கன்னா சரிங்க வெள்ள வருதல்லங்க ஆமாங்க அந்த வெள்ள வந்து நாலு குலாம்பளையும் ஒரே மாதிரி நாலு காலி வெள்ள வரணும் சரிங்க இல்ல ஒரு கால்ல வெள்ள வந்து மூணு கால்ல வெள்ள இல்லேனா சரிங்க அந்த இது ஆகாதுங்க சரிங்க அது வந்து கொல்லிக்காலுன்னு சொல்லுவாங்க கொல்லிக்காலுங்க ஆமாங்க சரிங்க அதே மாதிரி இந்த கால்லயும் அந்த கால்லயும் இப்படி கிராஸ் ஆ வந்ததுனா சரிங்க அது மார்கால் அப்படிம்பாங்க சரி அது மார்கால் வெள்ளை ஆகாதுங்க ஆகாதுங்க ஆமாங்க சரிங்க இப்படி ரெண்டுமே நேர் கால்ல வெள்ளை இருக்கலாம்ங்க சரிங்க சரிங்க அதே மாதிரி பின்னாடி ரெண்டு கால்லயே வெள்ளை இருக்கலாம்ங்க சரிங்க இல்லனா இப்படி நேர் கால் வெள்ளை வரலாம்ங்க சரிங்க ஒரு கால் வெள்ளை இருக்க கூடாதுங்க மூணு கால் வெள்ளை இருக்க கூடாது சரிங்க அவ்வளவுதாங்க இந்த இதுளோட இது சரிங்க சரி இப்போ குதிரை எப்படி பராமரிக்கணும் அதோட சுளி முக்கியமான சுளி எல்லாம் சொல்றீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சதுங்கனா அடுத்து குதிரையோட வண்டி பத்தி சொல்றீங்களாங்கனா குதிரையோட வண்டினா இந்த குதிரை வண்டிங்க சரிங்க இது பேர் வந்து சைக்கிள் தட்டான்னு சொல்லுவாங்க சைக்கிள் தட்டாங்க ஆமாங்க சரிங்க எப்படிங்க நான் இந்த ஒரு வகையில தான் இருக்குங்களா வண்டியில இல்ல நிறைய வகை வண்டி இதுல ரெண்டு மூணு வகை இருக்குதுங்க சரிங்க நம்ம நாட்டு குதிரைக்கு வந்து இதுதான் முக்கியமா சரிங்க வண்டிங்க சரிங்கண்ணா இப்போ இதோட பெயர்கள் எல்லாம் என்னங்கண்ணா பெயர்னு பாத்தீங்கனா இதுக்கு பேர் வந்து கைமரம்னு சொல்லுவாங்க சரிங்க இதுலயே இந்த வார் வந்து தராசு வார் அப்படிம்பாங்க சரிங்க பாருங்க இந்த வார் ரெண்டு சைடு வருங்க சரிங்க தராசு வாருங்க ஆமா இது வந்து குதிரையோட ஜாமானம்ங்க சரிங்க இது வந்து நெஞ்சு கட்டைன்னு சொல்லுவாங்க சரிங்கண்ணா இந்த ஐட்டம்ங்க இதுலயே இது குதிரைக்கு பின்னாடி வருங்க சரிங்க இது வாலாசனம் அப்படினு சொல்லுவாங்க சரிங்க இது வந்து குதிரைக்கு முன்னாடி முகத்துக்கு வர்றதுங்க சரிங்க முகப்பட்டான்னு சொல்லுவாங்க சரிங்க முகப்பட்டா ஆமாங்க கயிறு வந்து ரேனிஸ் கயிறு அப்படினு சொல்லுவாங்க சரி சரிங்கண்ணா ரேனிஸ் கயிறு ஆமாங்க இது குதிரையோட நெஞ்சிட்ட வருமுங்க இந்த மாதிரி சரிங்க இது பட்டக்காலர்னு சொல்லுவாங்க சரிங்க சரிங்க இது வண்டிங்க குதிரையோட ஜாமானம் சரிங்க சரிங்க இப்போ நீங்க குதிரையை பூட்டி காமிச்சலாமாங்கனா ஆ பாத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இவர் வந்து எனக்கு அண்ணனுங்க பேர் சத்திவேலுங்க எனக்கு குதிரைக்கு ஆர்வம் வர்றக்கே மெயின் இவர் தான் காரணம்னு வைங்க இவர் தானுங்க சரிங்க இவர்கிட்ட இருந்து தான் நான் கத்துட்டேனுங்க சரிங்கண்ணா சரிங்க அதிகமா இவர்கிட்ட இருந்து நான் பழகிக்கிறேங்க வணக்கம்ண்ணா இப்ப இதுக்கு பேர் நம்ம முகப்பட்டான்னு சொன்னமுங்க சரிங்க இது வந்து குதிரைக்கு கடுவாளம்ங்க கடுவாளம் ஆமாங்க சரிங்க கடுவாளம்னு சொன்னோம்லங்க ஆமாங்க இது வந்து குதிரைக்கு வந்து இப்படி வாய்க்குள்ள போயிருமுங்க சரிங்கண்ணா இது உள்ள போகும்போது குதிரை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருமுங்க
இதுக்கு பேரு பட்டக்காளங்க. சரிங்க. குதிரை நம்ம வண்டியில மாட்டறதுக்கு தயார் பண்ணியாச்சுங்க. சரிங்க. வண்டியில பூட்டியாச்சுங்க. இப்போ நம்ம வண்டியில போறதுக்கு குதிரை தயாரா இருக்குங்க. சரிங்க. அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா வண்டியோட வகையை பத்தியும் குதிரை எப்படி பூட்டணும்ங்கறது அருமையா சொன்னீங்க. இது எப்படி ஓட்டணும்ங்கறது அப்படி காமிச்சறீங்களாங்கண்ணா? சரிங்க பாத்துக்கலாம். இப்போ நம்ம வண்டி ஓட்டறது எப்படினு பார்க்கலாம்ங்க. இன்னைக்கு குதிரையை பராமரிக்கிறத பத்தியும் குதிரை வண்டி எப்படி ஓட்டணுங்கிறத அழகா ஓட்டி காமிச்சிங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இன்னும் நீங்க பல விஷயம் வந்து இருக்குது குதிரையை பத்தின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அது ஆவலோட நாங்க எதிர்பார்க்கறோம். மிக்க நன்றிங்கண்ணா. நன்றி வணக்கம்ங்க. மீண்டும் பகுதி இரண்டுல சுவாரஸ்யமான தகவல் பகிர்ந்துக்கலாம். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே ஒரு மிகப்பெரிய அனுபவமாகத்தாங்க இருந்தது. இந்த காணொளி பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அதுக்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.